ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், பிசிசிஐ இந்திய அணியுடைய T20 உலக கோப்பை ஸ்குவாட அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த T20 உலக கோப்பை ஸ்குவாட்ல யார் யார் இடம்பெற்றிருக்கா, யார் யார் எதனால இடம்பெறல, இந்த T20 உலக கோப்பை ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வெஸ்ட் இண்டீஸ்ல அடுத்த மாதம் நடக்க போற T20 உலக கோப்பைக்காக தற்போது அனைத்து அணிகளும் தயாராயிட்டு இருக்காங்க. இந்திய அணியும் IPL விளையாண்டு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு பிசிசிஐ இந்திய அணியுடைய அதிகாரப்பூர்வ T20 உலகக்கோப்பை ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாடுல கேப்டனா ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனா ஹர்திக் பாண்டியா செயல்பட போறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்க இந்திய வீரர்கள் May 21 வெஸ்ட் இண்டீஸ் போக போறாங்க. அதாவது பிளே ஆஃப் விளையாடாத வீரர்கள் May 21 வெஸ்ட் இண்டீஸ் போக போறாங்க. சோ இன்னைக்கு இந்திய அணி வெளியிட்டு இந்த T20 ஸ்குவாடுல யார் யார் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். தொடக்க ஆட்டக்காரரா எஸ்ஜி ஜேசன் இந்த ஸ்குவாடுல மெயின் ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்கார். இவர் தற்போது T20 சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதிரடி தொடக்க ஆட்டக்காரரா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனா இருக்கனால இவரை மெயின் ஸ்குவாடுல எடுத்திருக்காங்க. அடுத்த தொடக்க ஆட்டக்காரரா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. மிடில் ஆர்டர் மற்றும் தொடக்க ஆட்டக்காரரா விராட் கோலி இந்த ஸ்குவாடுல முதன்மை வீரரா இடம்பெற்றிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனா சூரியகுமார் யாதவ் இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் T20 நம்பர் 1 பேட்ஸ்மனா கலக்கிட்டு இருக்கார். இன்ஜுரியில் அவதிப்பட்டாலும் தற்போது டீசெண்டா ஃபார்ம்ல இருக்கார். சோ இவரும் இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. இந்த ஸ்குவாடுல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா சஞ்சு சாம்சன் இடம்பெற்றிருக்காங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உலகக்கோப்பை ஸ்குவாடுல சஞ்சு சாம்சன் இடம்பெற்றிருக்காங்க. ரிசர்வ் பண்ணும் இந்த ஸ்குவாடுல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா இடம்பெற்றிருக்காங்க. ரிசர்வ் பண்ணி இந்த ஸ்குவாடுல துணை கேப்டனா இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா துணை கேப்டனா ஹர்திக் பாண்டியா போட்டுட்டு ரிசர்வ் பண்ண விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா ஸ்குவாடுல எடுத்திருக்காங்க. ரிஷபன் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே இந்த IPL வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கனால இது இந்திய அணிக்கு பலமா பார்க்கப்படுது. ஆல்ரவுண்டர் அட்டாக்ல தற்போது உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிவம் துபே இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. ரிங்கு சிங்க்கு பதில சிவம் துபே இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. அந்தளவுக்கு சிவம் துபே கடந்த 2 வருடமா T20 ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கார். பந்தி விஷயம் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்கார். அடுத்த ஆல்ரவுண்டரா ஸ்குவாடுல ஹர்திக் பாண்டியா இடம்பெற்றிருக்காங்க துணை கேப்டனா. இதனால ஹர்திக் பாண்டியா அனைத்து போட்டியிலையும் பிளேயிங் லெவல விளையாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனா இந்த ஸ்குவாடில் இருந்தாலும் தற்போது அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கார். ஆனா இந்திய அணிக்காக அவர் மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. அடுத்த மெயின் ஆல்ரவுண்டரா ஜடேஜா இந்த ஸ்குவாடுல இருக்கார். ஜடேஜா T20 சூப்பரான ஃபார்ம்ல தான் தற்போது இருக்கார். இந்திய அணிக்காக பல சம்பவங்கள் பண்ணிருக்கார். சோ அவரும் இந்த ஸ்குவாடுல இருக்கார். அவருக்கு பேக்கப்பா அக்சர் பட்டேலும் இந்த மெயின் ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்கார். அக்சர் பட்டேல் டிசி அணிக்காக பேட்டிங் பந்திவிச்சுல சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அக்சர் பட்டேலும் கடந்த 2 வருஷமா T20 அவரை நிரூபிச்சிருக்கார். அதனாலதான் அவரை இந்திய அணி ஸ்குவாடுல எடுத்திருக்காங்க. அடுத்ததான் ஸ்குவாடுல ஸ்பின் போலரா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உசேந்த சகாலும் இடம்பெற்றிருக்காங்க. குல்தீப் யாதவும் இடம்பெற்றிருக்காங்க. இது இந்திய அணிக்கு பலமா தான் பார்க்கப்படுது. சகால் உள்ள வந்ததுனாலதான் ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் மெயின் ஸ்குவாடில் இடம்பெறல. அப்படி இருந்தாலும் சகால் குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே கடந்த 2 வருஷமா T20 ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. ரெண்டு பேரும் அணியில இருக்கிறது போட்டிக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் லெவல மாத்தி ரெண்டு பேரையும் விளையாட வைக்கலாம். இது இந்திய அணிக்கு சாதகமா பார்க்கப்படுது. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல பும்பும் பும்ரா, சிராஜ் மற்றும் ஆவேஸ் கான் இடம்பெற்றிருக்காங்க. இதுல ஆவேஸ் கான் பும்பும் பும்ரா தற்போது IPL சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா சிராஜ் தான் கொஞ்சம் மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க. சோ அடுத்ததா பேக்கப் வீரரா ரிசர்வ் பிளேயரா சுபம் கில் அவர்கள் இந்த ஸ்குவாடுல இடம்பெற்றிருக்காங்க. சுபம் கில் கடந்த 6 மாதமாவே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் சுத்திட்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து பேக்கப் வீரரா அவரை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ எந்த பேட்ஸ்மேனுக்கும் இன்ஜுரி ஆனா அவர் தான் ஸ்குவாடுல இணைவார். அதே போல ரிங்கு சிங்கும் ரிசர்வ்டு பிளேயர் லிஸ்ட்ல தான் இடம்பெற்றிருக்கார். ஸ்குவாடுல சகால் மற்றும் துபே இடம்பெற்றதுனால ரிங்கு சிங்க பேக்கப் வீரர்கள் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இது இந்திய அணிக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கறத நம்ம வேர்ல்டு கப் நடக்கும்போது தான் தெரியும். அடுத்ததான் ஃபாஸ்ட் போலிங்ல பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது ஆவேஸ் கான் வச்சிருக்காங்க. கலீல் அகமது ஆவேஸ் கான் இந்த IPL நல்லா போட்டாலும் கடந்த 2-3 வருஷமா IPL சந்தீப் தர்மா, டி நடராஜன், ஹசர் பட்டேல் போன்ற வீரர்கள் சிறப்பா போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள யாராச்சும் பேக்கப் வீரர்களா வந்து சேர்த்திருக்கலாம். அப்படி இல்லாம இந்த IPL மட்டும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்க கலீல் அகமது இந்த IPL சொதப்பிட்டு இருக்க ஆவேஸ்கான பேக்கப் வீரர்கள் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது இந்திய அணிக்கு பாதகமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா யாராச்சும் ஒரு பவுலருக்கு இன்ஜுரி ஆனா இந்த வீரர்கள் தான் வந்து அந்த இடத்த நிரப்புவாங்க. சோ இந்த ஸ்குவாட்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த டி நடராஜன், சந்தீப் சர்மா தற்போது அதிவேக பவுலரா உருமாறி இருக்க, மயங்க் யாதவ் போன்ற வீரர்கள் ஸ்குவாட்லையும் இடம்பெறல, பேக்கப் வீரர்கள் லிஸ்ட்லையும் இடம்பெறல. சந்தீப் சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா ஸ்குவாட்ல இடம்பெற்றிருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா கேஎல் ராகுல், தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்களும் இந்த ஸ்குவாட்ல இடம்பெறல. தற்போது கேப்டனாவும் பேட்ஸ்மனாவும் கலக்கிட்டு இருக்க CSK சிங்கம், ருத்ராஜ் கேட்வாலும்
ஸ்குவாட்லயும் இடம்பெறல, பேக்கப் வீரர்கள் லிஸ்ட்லயும் இடம்பெறல. இது போல பல முக்கியமான வீரர்களை புறக்கணித்தாலும் இந்த ஸ்குவாடுங்கிறது ஒரு சூப்பரான ஸ்குவாடா தான் பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த ஸ்குவாடை வைத்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போற டி ட்வெண்டி உலக கோப்பைய இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்குவாடா தான் பிசிசிஐ மற்றும் ரோஹித் சர்மா தேர்வு பண்ணிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டி ட்வெண்டி உலக கோப்பை ஸ்குவாட் ஒரு சிறந்த ஸ்குவாடா இருக்கா? இந்த ஸ்குவாடை வைத்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போற டி ட்வெண்டி உலக கோப்பைய இந்திய அணி ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்தை கவலை பண்ணுவேன். இது இப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.